இப்போ இதில் நீங்கள் சொன்ன அந்த ரெண்டு புள்ளியிலிருந்து நான் சில கேள்விகள் இருக்கு. இப்போ யூனியன் தான் அதுதான் பிரச்சனைக்கு சிக்கலுக்கு ஒரு பிரதான காரணமாக இருக்குது அப்படின்னா, தமிழக அரசு சார்பாக பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு என்ன சொல்கிறார்னா, அது நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு வழக்கு, அது வந்த பிறகு நம்ம பார்த்துக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, இவங்களோட கோரிக்கைகளை எல்லாம் அங்கே உள்ளுக்கு பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள் அமைப்பு, அது இன்னும் நமக்கு கிளாரிட்டியாக தெரியல, அவங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி சில வாக்குறுதிகள் எல்லாம் தந்திருக்காங்கன்னு சொன்ன பிறகும் ஏன் போராட்டம் தொடருது? யார்கிட்ட அந்த வாக்குறுதி கொடுத்தீங்க? எப்போ அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுறீங்க? இங்கே வெளியில் ஒரு ஆறு போராட்டம் நடக்கிறதுனால தானே அந்த வாக்குறுதி என்ன ஒருத்தரை வச்சு போற நிறைவேற்று. அப்போ இதுதான் இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த போராட்டம் தான் இதுக்கான அடிப்படை, சரியான வழிமுறை அப்படின்றது நிரூபணமாவது இல்லை. இவ்வளவு காலம் செய்யாததை இப்போ சாங்ஷன் நிறுவனம் செய்யுது அப்படின்னோம்னா அதற்கு காரணம் வெளியில் நடக்கக்கூடிய அந்த போராட்டம். அதிலிருந்தே என்ன ஆகுதுன்னா, ஒரு யூனியனுக்கான அவசியம் நியாயப்படுத்தப்படுகிறது. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, திரு தங்கம் தென்னரசு அவர்களுடைய அந்த இன்டர்வியூ கேட்டேன், உங்களுடைய தொலைக்காட்சியிலேயே கூட கேட்டேன், ரெண்டு மூணு முறை நான் கேட்டேன். நான் என்ன கேட்குறேன்னா, அங்கே நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்குது, ஆனால் சட்ட நடைமுறையில் தானே இருக்குது. ஒரு சட்டம், லேபர் கோட், இப்போ மோடி அரசு வந்துட்டோன்னா லேபர் கோட் சட்ட நடைமுறையில் தானே இருக்குது. அந்த சட்டப்படி நீங்கள் செய்ய வேண்டியது என்னது? நீங்கள் எந்த பக்கம் நிற்கணும்? ரெண்டு பேருக்கும் சார்பாக நீங்கள் நிற்கணும். தள்ளி நிற்க கூடாது. அரசு தள்ளி நிற்குதா இல்லை ஒரு பக்க சார்போட நிற்குது? ஒரு பக்க சார்பாக நிற்குது. அதனால தான் வந்துட்டு நீங்கள் முதல்ல வேலைக்கு போங்கன்னு சொல்லக்கூடிய வார்த்தை, எந்த விதமான தீர்மானமான முடிவும் எடுக்கப்படாமல், முடிவு எடுக்கப்படவில்லை அப்படின்றத வந்துட்டு கணேசனும் சொல்கிறாரு, கணேசன் வெளிப்படையாக சொல்லலை. அப்புறம் நான் ஒரு தொழில்துறை அமைச்சர் திரு டிஆர்பி ராஜா அவர்களும் சொல்கிறாங்க, முந்தா நாடு எல்லாமே சரியாக போச்சுன்னாங்க, மறுநாள் காத்தலை இல்லைன்னாங்க, ரெண்டு பேருமே சொல்லிட்டாங்க.